ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃபீஸ் ஸ்பைஸ் டயரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அஃபீஸ் ஸ்பைஸ் டயரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வந்து வெந்நீரில் போட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய புழு எல்லாம் சாகும். இப்போ இதுக்கு வந்து இதை வந்து மேரினேட் பண்ணலாம். இதுக்கு ஒரு கால் கப் மைதா மாவு, ஒரு கால் கப் கார்ன்ஃப்ளார், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், இதோட நமக்கு தேவைன்னா சில்லி பவுடர் சேர்க்கலாம். நான் சில்லி பவுடர் சேர்க்கலை. இதோட ஒரு எக் சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படி வைக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் வந்து காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ காலிஃப்ளவர்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது சூடானதும் இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து வதக்கணும். இது வதங்கினதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நம்ம வதக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், அதோட க்ரஞ்சினஸ் நமக்கு இருக்கணும். அந்த அளவு வதக்கினா போதும். இதோட 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்கணும். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இதில் ஒரு கேப்சிகம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வதக்கணும். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். நமக்கு வந்து சாஸ்லெல்லாம் உப்பு இருக்கும், அதனால் வந்து உப்பு பார்த்து சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட ஒரு 1/2 கப் வந்து கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு 1/4 கப் தண்ணியில் கலக்கி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்து இதை கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதித்து மாவெல்லாம் வெந்தாச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் இப்படி வந்து நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து உப்பு செக் பண்ணி நமக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவணும். இப்போ வந்து நமக்கு
கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் நல்ல சைட் டிஷ் இது. இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.